கமலஹாசனோட கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்த் நம்பர் 7 அவருக்கு. போராடி தான் ஜெயிக்கணும், ஆனால் ஜெயிக்கவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ப்ளஸ் அவங்க பேரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெகட்டிவாக தான் இருக்கும். எவ்வளோ சொசைட்டியில் நான் சூப்பர் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து ஒரு விளம்பரமாக வேணால் எடுத்துக்கலாம். தனக்கு அறிவு அதிகம், ஆனால் புத்தகத்தில் கம்மியான டேட்டா இருக்குது, நான் படிக்க மாட்டேன். அப்பா அதுவும் பெண்களுக்கு 7 வராமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற நம்பர் 7. அதே குணத்திசையில் அவங்களுக்கு என்னென்ன பழக்க வழக்கங்கள், எது எது செய்யலாம், எது எது செய்யக்கூடாது, எந்த கல் போடலாம், எந்த கலரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம், யாரோட பழகலாம், எல்லாருந்து ஒரு பார்வை பார்த்துடலாமா? பர்த் நம்பர் 7 அப்படின்னா நிறைய பேரண்ட் எங்ககிட்ட கேட்காது, குழந்தை பிறந்தோடனே பேர் வைக்க வரும்போது சார் 7 எல்லாமே நெகட்டிவ் சொல்கிறாங்களே, ஏதாவது பிரச்சனை வருமா குழந்தைக்கு, ஏதாவது ஆகிடுமோ இது ஆகிடுமோ ரொம்ப பதட்டப்படுறாங்க. பதட்டப்படுறதுக்களுக்கு ஒன்றுமே கிடையாது, ஒரு வெப்பன், அந்த வெப்பன் வந்து ஷார்ப்பாக இருக்குது. அப்படின்னா நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறத பொறுத்து அந்த ஷார்ப்னஸை நம்ம மிட்டிகேட் பண்ணுவோம். எல்லாருமே வந்தால் நினைக்கிறாங்கனாக்கா 7 தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாது. 7 ஒரு நம்பர், ஆனால் அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம போகலாம். அப்போ பர்த் நம்பர் 7 அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா, பர்த் நம்பர் 7 பிறக்கிறது, 16 பிறக்கிறது, 25 பிறக்கிறது, இந்த 3 7 பிறந்த தேதி, 7 குடியவர்கள் அப்படி இருந்தோம். இப்போ இந்த இதில் எது பெஸ்ட்டுன்னெலாம் கூட கேட்பாங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஏன் வந்து நெகட்டிவாக நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிங்கன்னா 7 வந்து நெகட்டிவ் ரிசல்ட் இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு டீஃபால்ட்டாக ஜாதகமே ரொம்ப மோசமாக அமைஞ்சிடும். அப்படியா? மோசமாக தான் அமையும். அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ப்ளஸ் அவங்க பேரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெகட்டிவாக தான் இருப்பாங்க. கேதுவோட வேலையை என்னன்னா லட்சுமி கடாட்சத்தை வெளியே அமைச்சிடும். ஓகே, ஞானத்தை கொடுப்போம், அறிவு கலை எல்லாத்தையும் கொடுப்பாரு லக்ஷ்மி விளையாண்டு. அப்போ இந்த பூமியில வாழணும்னா உங்களுக்கு பொருள் வேணும். ஆமா, பெரியவங்களே சொல்லிருக்காங்களே, பொருள் இல்ல நீங்க வேணா சொர்க்கத்துல வேணா வாழலாம். ஏன்னா அவ்வளவு போராட்டத்தை கொடுக்கும் போர், 7 போர், போராடிதான் ஜெயிக்கணும், ஆனா ஜெயிக்கவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் போராடிட்டே இருப்பாங்க. போராட்டம் வேற, எவ்வளோ போர் வந்திருக்கு அதில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் இது பண்ணியிருப்போம், ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இவங்க வாழ்கிறதே போர் தான். அதனால் அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு ப்ராப்ளம் மாட்டுவாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த ஜம்பிங் மைண்ட் இருக்கும். ஒரு வேலை செய்யும்போது ஒரு இடத்துலையும் இருக்க மாட்டாங்க, மைண்ட் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, எல்லா வேலையும் சேர்த்து செஞ்சுட்டு கிடக்கும். ஓகே, இப்போ ஃபோக்கஸ்டாக போட்டி போடும்போது தான் உங்களுக்கு அந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். ஓகே, நீங்கள் எல்லா போட்டிலையும் கலந்து பண்ணி எல்லாத்துலேயும் பேரை குத்து எதுலேயுமே இது பண்ணாமல் ஓடினே தான் இருப்பீங்களே தவிர எதுலேயுமே ஒரு கப்பு வாங்க முடியாது. ஓகே, இப்போ நான் கப்புன்னு சொல்கிறது வந்து பர்சனல் லைஃப்பில் எவன் ஜெயிக்கிறானோ அவன் தான் வெட். எவ்வளோ சொசைட்டியில் நான் சூப்பர்னு சொல்கிறேன் அதெல்லாம் வந்து ஒரு விளம்பரமாக வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் பர்சனல் லைஃப்லேயும் நீங்கள் ஜெயிக்கணும். ஸோ அந்த நேம் வந்து அதுக்கு அலோவ் பண்ணாது. அந்த விஷயத்தில் 7 ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் பர்த் நம்பர் 1 வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லியிருக்கேன், 7 ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்கிறேன். இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்கோங்க, இது மற்றவங்களுக்கு நான் சிறந்த எடுத்து வேலை செய்யும், தனக்குன்னு வரும்போது ஸ்பைல் பண்ணிக்கும். ஓகே, அப்போ அப்படி தான் அமைப்பே இருக்கும். 1-7 பிறந்தவனுக்கு 10 இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், 10 மாட்டிச்சுனாலே கரியர் போயிடும். ஓகே 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 இல்லையா, 11 இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், லாபம் இருக்காது வேலை செஞ்சுட்டு இருப்பான். 7 இடம் பாதிக்கப்பட்டிருக்கும், வீட்டில் கொண்டாட்டி இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, இப்படி ஏதோ ஒரு ஒரு இடம் வந்து இவங்க பாதிக்கிறது அது அதீதமாக காட்டும். ஓகே, ஓ 7 இடம் பாதிக்கப்பட்டவொடனே கொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, அது வந்து சில மெட்டிகேட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா இவன் பிறந்த தேதி 7, அங்கேயும் 7 இது என்ன பண்ணணுன்னா இன்னும் வீரியத்தை தான் உருவாங்க. அதனால் இதுக்கு சரியான பேர் அமைச்சு கொடுத்துட்டு தங்கிட்ட என்ன ப்ராப்ளம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிடுவாங்க. தனக்கு ஜம்பிங் மைண்ட் இருக்குன்னு தெரியுதுல, அப்போ நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்களை தலையிடக்கூடாது. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெரிய பெரிய பதவிக்கு போகலாம், தப்பே கிடையாது. நீங்கள் மினிஸ்டர் ஆகுங்க, இல்லைனா வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகுங்க, இல்லைன்னா இந்த இது சொல்கிறாங்க இல்லையா, சிஎம் உடைய செக்ரட்டரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரேஞ்சு கூட ட்ரை பண்ணுங்க. நீங்கள் சம்பளத்துக்கு வேலை செய்கிற வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தப்பு பண்ணுறதே என்னென்னா தனக்கு அறிவு அதிகம், ஆனால் புத்தகத்தில் கம்மியான டேட்டா இருக்குது, நான் படிக்க மாட்டேன்றாங்க. இப்போ
என்ன கிளாரிட்டி இந்த முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுகளை யாரெல்லாம் எடுத்தாங்களோ அவங்களாம் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. திறமையை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு உள்ள போறவங்க திறமெல்லாம் இருக்கும். கமலஹாசனோட கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பர்த் நம்பர் 7 அவருக்கு. இந்த பர்த் நம்பர் 7 நீங்க ஏதாவது குறைச்சி மதிப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அவர் டேலண்டட், எதுவுமே நீங்க. ஆனா கேது பகவான் வந்து அவருடைய வீட்டுல அந்த லக்ஷ்மி விட மாட்டார். ப்ரொவைடட் அந்த நேம் அவர் கரெக்ஷன் பண்ணாத வரைக்கும், இல்ல அவருக்கு வந்து கரெக்டான இது வச்சுக்காத வரைக்கும் அந்த அந்த இடத்துல அந்த அலோ பண்ணாது. நல்ல வியாபாரம் நடக்கும், ஆனா கல்லா பெட்டி காலியா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா சேல்ஸ் பர்சன் வாங்கி போவான், பொருளை கொடுத்து வாங்கி போவான், அந்த பக்கம் சம்பளம், இந்த பக்கம் வேலை எல்லாம் பார்த்தா ஜீரோல இருக்கும் அந்த கல்லா பெட்டி. ஓகே, கூட்டம் கூட்டமா மக்கள் வருவாங்க, ஆனா காலியா இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா, இந்த உலகத்துல யாராவது ரோடு போட்டாங்க அப்படின்னா அந்த ரோட்ல போகக்கூடாது, நான் ஒரு புதுசாக ஒரு ரோடு போட்டு போ, இந்த ஒரு எண்ணம் வரும். இது என்ன பண்ணுன்னா, மேபி எதிர்காலத்தில் வர சந்ததிக்கு அதை சப்போர்ட் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், இவர் ஸ்பாயில் ஆகிடுவார்ல. இது முக்கியமாக லீடர்ஸ்க்கு இது ஆகும், போராட்டம் பண்ணி பண்ணி போராடிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும். அந்த போராட்டம் எங்கேயாவது ஓயமான்னு கேட்டிங்கன்னா, ப்ரொவைடட் அவருடைய நேமில் ஒரு கரெக்ஷன் பண்ணி அவர் ஏதோ பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமே தவிர 100%ல இதை தீர்க்க முடியாது. 7 பிறந்தாலே பெரிய விஷயங்கள். இப்போ ஒரு வாஜ்பாய் மாதிரியான பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை, ஸ்டில் அந்த மாதிரி ஒரு பொசசிவ் இல்லாத, தன்னுடைய தனக்குன்னு சுயநலம் இல்லாத ஒரு கேரக்டர். அவங்கள பார்த்து எதிர்கட்சிக்காரங்க கூட வந்து மதிப்பாங்க. ஏன் மதிக்கிறாங்க? பிகாஸ் ஈ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம், ஈ இஸ் அ லீடர் ஃபார் த பீப்புள், அவருக்காக இதை செஞ்சுக்கல அப்படின்னு நம்புகிறாங்க இல்லையா. அந்த 7 உண்டானவங்க எல்லாரையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொசைட்டிக்காகவோ இல்லைனா ஆன்மீகத்துக்காகவோ அல்லது வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான மக்கள். ஸோ சம்சார வாழ்க்கைக்குள்ள வரும்போது ப்ராப்பராக நேம் வச்சுட்டு வாங்க. 7 பிறந்தவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடத்துகிறோம், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நடக்கிறதுல பிரச்சனை வராது, நடந்ததுக்கு அப்புறம் தான் அது பிரச்சனையாக மாறும். சரி, இப்போ ஈவன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நேம் கரெக்ஷன் பண்ண ஒரு கேரக்டர் சார்லி சாப்ளின் வந்து நேமை வந்து என்ன பண்ணுவார்னா 46 செட் பண்ணுவார். அவருக்கு முன்னாடி அந்த நம்பர் கிடையாது, அவருக்கு நியூமரலஜி மேலே நம்பிக்கை இருந்து மாத்துறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி கவனிச்சிங்கன்னா அவர் பான் 7, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூட்ல தான் டிராவல் பண்ணியிருப்பாரு. யாராவது அப்படி ஒரு பண்ண முடியுமா? அதை பேசவே கூடாது, ஆனால் சிரிக்கவும் கூடாது, மொத்த சீரியஸும் ஒரு காமெடியாவோ இருக்கணும். அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து டெடிக்கேட்டடாக வேலை செய்யணும், ப்ளஸ் எல்லாரும் சிரிக்க வைக்கணும். அதுதான் சொல்ல, டெடிக்கேஷன் எவ்வளோ தேவை, எவ்வளோ உடல் உழைப்பு தேவை. அந்த கான்செப்ட் ஃபெயிலியர் ஆகி கூட ஆயிருக்கலாமே, அதை நம்பி யார் பணம் போடுவார்? அப்போ அவர் சக்ஸஸ் அவர் கரியர்ல கொடுத்ததுக்கு காரணம் அந்த நேம் கரெக்ஷன். இதே ப்ராப்பராக அவர் டைமுக்கு பண்ணியிருந்தாருன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும், இன்னும் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கலாம் இல்லையா. அப்போது இந்த 7, இப்போ கமலஹாசன் கேஸில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆன்மீக நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா சொசைட்டிக்கு கொடுக்குற மெசேஜில் வந்து சொசைட்டிக்கு சம்மந்தமான விஷயங்களையும் எல்லாத்தையுமே உள்ளே புகுத்திடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆன்மீகவாதி இல்லைங்கிற அடையாளத்தில் முழு ஆன்மீகவாதியாகவே செயல்படுவார். எல்லாரையும் விட அவங்க தான் ஜாஸ்தி. ஆமாம், நீங்கள் விஸ்வரூபம் படம் எடுத்தீங்கன்னா அந்த விஸ்வரூபத்தில் முழுக்க முழுக்க அந்த கதை ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு செயின் லிங்காக காட்டியிருப்பாங்க. ஒன்று நடந்ததுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கும், ஒன்று நடந்ததுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கும், செயின் லிங்கை காட்டி அதே ஆன்மீகத்தை தான் காட்டுவாங்க இல்லையா. அது மாதிரி இந்த படம் மட்டும் நான் சொல்ல வரல, நீங்கள் இந்த படம் எடுத்துக்கோங்க. அன்பே சிவம் தான் ரியல், இந்துவிசம்னாலே அன்பே சிவம் தான், அதுதான் அந்த விஷயங்கள்லாம். லைஃபை மட்டும் சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஜாதகத்தில் என்ன தொந்தரவு இருக்குன்னு பார்த்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணிக்கோங்க கரெக்ஷன். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு பண்ணாலும் ஒருத்தருக்கு பிரச்சனை பண்ணும், நான் ஒரு கால் நல்லா இருந்தாலும் இன்னொரு கால் மூலமாக அது பிரச்சனை பண்ணும். அதனால பெஸ்ட் வந்து ரெண்டு பேருமே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், நான் எவ்வளோ சொல்லித்தர புத்தகம் சொன்ன மாதிரி ஃப்ரீயாக நம்ம புக் கொடுத்துட்ருக்கோம். இந்த புத்தகத்தை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னா யார்கிட்டையும் போகாமல் காசே செலவு பண்ணாமல் நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப சாதாரண ப்ராசஸ் தான் இது. இவங்களுக்கு வந்து மருத்துவம், ஆன்மீகம், ஜோதிடம், ஆராய்ச்சி இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக வரும். காசு மேலே இன்ட்ரெஸ்ட்டு எவனுக்கெல்லாம் இல்லையோ அவன் தான் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுவான். இவங்களுக்கு வந்து வெளியே சொல்லிப்பாங்க எனக்கு 10 லட்சம் சம்பளம் வேணும், 20 லட்சம் சம்பளம் வேணும், ஆனால் உள்ள அரைச்சி அந்த இது இருக்காது, அரைச்சிருக்கா அரைச்சிருக்கா. அதனால தான் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பிறந்தவங்களால் என்ன பண்ண முடியும்னா மக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் ப்ராஃபிட் இல்லாமல் மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்குற இடத்துல 7 வந்து உட்காந்துருவோம். ஓகே, இல்லைன்னா உட்கார முடியாது. அவங்களுக்கு என்ன ஸ்டோன்ஸ், ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜென்ரலாக
கேட்ஸ் ஐ சொல்கிறோம் இல்லையா, அதாவது வைடூரியம், வைடூரியம் போடலாம், வெள்ளியில் செஞ்சு போடலாம், அது மேல் ஃபீமேலுக்கு யாருக்கு வேணால் போடலாம். இதில் முக்கியமாக யூனிக்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஏழாந்தேருந்து பிறந்த ஆண்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ள பெண் தன்மையை உணர்வாங்க, பெண் தன்மை இருக்கும். ஓகே, ஒரு தாய்மையோட அணுகிற அந்த ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா, அது இருக்கும். ஏழாம் தேதி பிறந்த பெண்கள் எல்லாமே ஆண் தன்மை இருக்கும், போல்டா அடிப்பாங்க, ஒரு அப்பா மாதிரி கேரக்டர் வந்து ரோல் பண்ணுவாங்க. இது வந்து அப்படியே மேல் ஃபீமேல் ஆப்போசிட் ஜெண்டர்ல கலர்ஸ் என்ன பண்ணலாம், கலர்ஸ் வந்து பான் செவனுக்கு ஒன்றும் பெரிய கலர்ல நீ தேட வேணாம், அவங்களுக்கு காவியும் ஒயிட்டும் தான், கேது இருக்கிறதுனால மஞ்சளும் சிகப்பும் எது வேணா கொடுத்து போட்டுக்கலாம். ஆனா அவங்க முகம் வந்து எப்ப கலையா இருக்குன்னா, விபூதியோ போட்டு அவங்க உடம்புல ரொம்ப அழகா இருப்பாங்க பாக்கிறதுக்கு, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது ஒண்ணுமே இல்லை மூஞ்சி வரும், கொஞ்சமா நான் போட்டு எடுத்து அப்படியே அவங்க ரியாக்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் பேச்சு, அவங்களுக்கு ஏழுக்கு இருக்கிற ஒரே இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, என்ன சொல்லி பேசணும் சார், இதை சொல்லணுமா, இதை சொன்னால் என் கன்வின்ஸ் ஆகிடும், சரி நான் பேசி எடுத்து கூட்டு வரேன் அப்படின்னு கூட்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள். ஸோ சண்டைக்கெல்லாம் ஏழு போகாது, அது சும்மா அந்த சினிமாவில் இதுலலாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி எல்லாம் அவங்க ஏதாவது ஒன்று ரெண்டு நடக்கணுமே தவிர, ஜென்ரலாக அவங்களுக்கு அதனால நம்பிக்கை இருக்காது, வன்முறையில் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, போல்டாக இருப்பாங்க, அதான் சொல்லணும், வயசு வயசாக வேலை செய்யும், ஆண்கள்லாம் பெண்கள் மாதிரி செயல்படுவாங்க, பெண்கள்லாம் ஆண்கள் மாதிரி செயல்படுவாங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எட்டு மட்டும்தான் அந்த ரெண்டு யூனிக் சென்சர். எயிட் பாண்ட்லேயே நிறைய ஃபெமிலியர் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. எயிட் பாண்ட்லேயே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு கேரக்டர் இருக்கும்,